ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः श्रुते शतगुणं विद्यात् मननं मननादपि निदित्यासं लक्षगुणां अनन्तं निर्विकल्पकम् श्रवणं மனனம் நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி மேற்கொள்கிற பயிற்சி வந்து சமாதி அபியாசா இல்லையா. அப்போது யாராவது கேள்வி கேப்பார் கேப்பா அப்படின்னு ஆச்சாரியர் இங்கே வெயிட் பண்ணார். இவ்வளோ ஸ்லோகத்தில் என்னது ஸ்ரவணம் மனநத்தில் என்ன ஏற்படாத விஷயம் எப்படி நிதித்தியாசனத்தில் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயம் இல்லையா. அந்த டாப்பிக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அதுதான் ஆச்சாரியர்களோட கருணை. சப்போஸ் நமக்கு இந்த டாபிக் பேசி படிச்சுட்டு இருக்கும்போது சில பேருக்கு சில விதமான கேள்விகள் வரும், சில பேருக்கு கேள்விகள் எழும்பாது. அப்போது ஆச்சாரியாலே கேள்வி எழுப்பி அந்த புத்திக்கு என்ன தேவையோ அந்த பதிலையும் சேர்ந்து கொடுத்துருவா. அதனால் என்ன ஆகிடுது, நமக்கு நிறைய கேள்வி நமக்கு வராத அளவிற்கு இந்த பரம்பரையுடைய கருணை. சரி, அப்போது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம். ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து வேதாந்தத்துடைய ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். நீண்ட காலம் ஒரு குரு ஆச்சாரிய இடத்தில் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை சிஸ்டமேட்டிக்காக படித்து கன்சிஸ்டண்ட்டாக படித்து அந்த அறிவை அடையிறது, மகா வாக்கிய அறிவை அடையிறது ஸ்ரவணம் ஆகிறது. அடைந்த அறிவில் புத்திக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பதிலை சாஸ்திரபூர்வகமாக சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு மீண்டும் அதை விசாரித்து அதற்கு என்ன லாஜிக் என்ன காரணங்கள் எப்படிப்பட்ட ரீசனிங் தேவையோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவது வந்து மன்னனத்து மூலியமாக ஏற்படுறது. இது ரெண்டும் ஆன பிறகு இயல்பாக
இந்த ஞானமானது நமக்கு எப்பொழுதுமே நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி எந்த சிச்சுவேஷன்லேயும் நமக்கு அது அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஸ்பான்டேனியஸாக அந்த விஷயம் நமக்கு ஏற்படுறதுக்கான பயிற்சி வந்து நிதித்தியாசனம். அப்போது ஞானத்திற்கு முன்னாடி சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஞானத்திற்கு எப்படிப்பட்ட தகுதி வேணும்? சாதன சதுஷ்டய சம்பத்தி, நான்கு விதமான தகுதி இருக்கணும். விவேக வைராக்கிய முமுக்ஷத்துவம் மூணு, நாலாவதில் வந்து ஆறு பாகமாக பிரிக்கிறது சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அப்போ இந்த நாலாவது விஷயம் ஆறாக பிரிந்திருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறது? மென்டல் டிசிப்ளினை குறிக்கிறது. ரியலி மைண்டோடைய டோட்டல் விஷயத்தை குறிப்பிடுறது. அப்போ ஸ்ரவணத்தில் எப்படி வந்து ஒரு சிஷ்யனானவன் இருக்கணும் அப்படின்னா, கர்மச்சிதான் பரீட்ச லோகான் நிர்வேதமாயா, வைராக்கியமடைவனாக அடைந்தவனாக, விவேகமுடையவனாக, முமுக்ஷுத்துவமுடையமாக, அப்புறம் இந்த சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இந்த நவரத்னம் இந்த சம்பத்தானது இருந்து இந்த ஸ்ரவணத்தை கொண்டானானால் குருவிடத்தில் போய் சரணடைந்து பணிவுடன் சேவை செய்து அந்த உபதேசத்தை பெறுவது மூலியமாக இந்த அறிவானது ஏற்படுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக் வேதாந்தம் இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது எவன் ஒருவன், எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு சாதகனானவன் நல்ல கர்மயோகம் உபாசனா யோகம் பண்ணுவது மூலியமாக மன தூய்மையும் மன ஏகாகிரதமும் ஏற்படுறது இல்லையா. அந்த மன ஏகாகிரதம் சித்த ஏகாகிரதமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஸ்ரவணத்தில் ஆச்சாரியனுடைய உபதேசம் ஏற்படும் போது தொடர்ந்து, அதாவது மொத்த கிளாஸில் வந்து யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கூட அசையாமல் என்ன மனதளவில் தொடர்ந்து ஒரே என்ன சப்ஜெக்ட்லேயோ அதுலேயே அந்த ஒன் ஹவர் மனசை பொருத்தி வேறு எந்த சிந்தனையும் ஏற்படலை அப்படிங்கிற கிளாஸஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போது முழு சமாதானத்துடன் நம்ம ஒரு விஷயத்தை கிரகித்தோமே ஆனால், நல்லா புரிஞ்சுக்கணும், முழு சமாதானத்துடன் ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது மூலியமாக அதோடைய இம்பேக்ட் பாதிப்பானது ரொம்ப ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ச்சி ஏற்பட்டதுன்னா அதில் நம்ம எப்படி இருப்போம், ஆழமாக போயிடுவோம். அதோடைய இம்பேக்ட் வந்து பல வருஷங்கள் அதோடைய விஷயமாகவே, அப்போ என்ன தெரியுமா என்ன சொல்லிட்டான் அப்படின்னு இருப்போம். நமக்கு தெரியாமையே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக நம்ம அதில் மனசை பொறுத்துகிறோம். அந்த நேரத்தில் என்ன ஏற்படுறது அப்படின்னா, நான் ஐ ஆம் த சோ அண்ட் சோ, இங்கே இருக்கிறவா இப்படிப்பட்டவா அப்படிங்கிற என்டையர் எல்லா விஷயத்துலேருந்தும் இயல்பான விட்ராயல் துறவு ஏற்பட்டு எந்த நிகழ்வில் இருக்கிறோமோ அதில் முழுமையாக மனசானது ஈடுபடுறது. அடிக்கடி வேடிக்கையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, கடைசி பால் சிக்ஸ் அடித்தா இந்தியா வின்னு இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பந்து போட வரும்போது எப்படி வந்து நம்ம அந்த டிவி சேனலையோ இல்லை அந்த மொத்த விஷயத்தை பார்ப்போமோ, யார் என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் நமக்கு தெரியாது, அடிச்சிடுவானா அப்படியே இருக்கும். அப்போ பாருங்கோ மனசுடைய ஏகாகிரதம் ஒரே விஷயத்து மேலே இப்படி இருக்கிறது இல்லையா. அப்போ இதெல்லாம் சமாதி அல்லது சமாதானம் என்கிற உதாரணத்தை குறிப்பிடுறோம். ஏன் இந்த விஷயம் சமாதி அபியாசம் எது யோக சாஸ்திரத்தில் தீர்க்கமாக என்ன ஆழமாக டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறதோ, அதோடைய விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை ஏன் இங்கே பயன்படுத்துகிறோங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ டாப்பிக்கில் சொல்ல போகிறேன். அப்போ ஸ்ரவணம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோவே முக்கியம் மனநம், அதை விட 100 மடங்கு மனநம் முக்கியம், அதை விட 100,000 மடங்கு நிதித்தியாசனம் முக்கியம். அந்த நிதித்தியாசனத்தில் அந்த நிதித்தியாசனத்தில் சமாதி அபியாசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அப்பா அளவற்ற இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. சரி, இது யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். போன கிளாஸில் ரொம்ப அழகாக ஒருத்தர் கேள்வி கேட்டான் இல்லையா, இது ஆப்ஷனல்னு சொன்னேன், இது வந்து இந்த சமாதி முறைங்கிறது வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், மஸ்ட்டு கிடையாது. நிதித்தியாசனம் மஸ்ட்டு, சமாதி அபியாசம் நாட் மஸ்ட்டு. அப்போது ஸ்ரவண மனனம் தீர்க்கமாக தீவிரமாக நன்கு புரியும்போது
நிதித்தியாசனமானது இயல்பாக ஏற்படணும். ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், நேச்சுரலாக நிதித்தியாசனமானது மனசில் சிரவண மனனம் அடைந்த ஞானத்தில் இயல்பாக நமக்கு இந்த விஷயமானது மனசில் ஃப்ளோ ஆகணும். திருப்பி திருப்பி அந்த விஷயம் நமக்கு இயல்பாக வரணும். ஐயோ அந்த மாதிரிலாம் எனக்கு கெப்பாசிட்டி இல்லையேன்னா தப்புன்னு சொல்லுவேன் நான். குடும்ப விஷயத்தில் இல்லை நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தில் பற்றுக்கொண்டு நம்மளுடைய திங்ஸு சுற்றி இருக்கிற உலக விஷயம் அதில் எப்படி இருக்கிறது, நேச்சுரலாக அடுத்த என்ன பண்ணோம், அடுத்த என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணோம், இது என்ன பண்ணோம், இது என்ன பண்ணோம், இது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்னு அந்த அனாத்மா விஷயமானது என்ன, தேக விஷயம், குடும்ப விஷயம், நேச்சுரலாக அது மனசில் வந்து வருது, தொடர்ந்து அது வந்து இருக்கிறது வருது இல்லையா. அப்போது அது எப்படி நேச்சுரலாக வர முடியறது அப்படின்னா, நேச்சுரலாக நமக்கு நம்மளுடைய மைண்டானது அதில் இருக்கிறது, அந்தளவுக்கு வாசனாமயமாக அனாத்மா விஷயம் இருக்கிறது, இயல்பாக வரா மாதிரி இருக்கிறது. அதே விஷயத்தை இப்போது சிரமணத்து மூலியமாக எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சமதம உபரம சமாதானத்தவுடன் சிரமணத்தை மனநத்தை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக நிதித்தியாசனத்தில் எல்லா விஷயமும் பயன்படும். சப்போஸ் கொஞ்சம் அங்கே இங்கே அரியர்ஸ் இருக்குது அல்லது கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னாக்க என்ன, இந்த சமாதி அபியாசம் அந்தளவுக்கு தீவிரமாக பண்ண வேண்டியிருக்கிறது. விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இப்போது ஆழமாக வாசனா அளவில் நான் இந்த ஜீவா, நான் இந்த அகங்காரம்னு இயல்பாக இருக்கிறதோ அதை புரட்டி போட்டு அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற விஷயம் இயல்பாக எனக்கு ஏற்படுற மட்டும் இந்த நிதித்தியாசனம் பண்ண வேண்டியிருக்கிறது, அதற்கு தேவைப்பட்டால் சமாதியானது பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போது மாண்டுக்கியத்தில் கௌடபாதர் சொல்கிறார், யார் வந்து மந்த அதிகாரியோ மந்த மத்தியம அதிகாரியோ அவர்களுக்கு சமாதி அபியாசம் அப்படிங்கிறத வந்து அந்த லெவலில் சொல்கிறார். சரியா, அப்போது இது வந்து கிளாரிஃபிகேஷன். அதனால் சமாதி அபியாசமானது ஆப்ஷனல் தான், நிதித்தியாசனத்தை தீவிரப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இந்த சமாதி அபியாசத்தை மேற்கொள்ளலாம், அதற்கு வழியும் இருக்கிறது. இதில் வந்து இது இம்பா இது வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மைண்டு புத்தி நேச்சுரலாக வந்து ஓ இப்படியெல்லாம் இருந்தால் பெட்டர் இப்படியெல்லாம் இருந்தால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அறிவு ஒன்று தான், இது எல்லாருக்கும் பொழுதும், யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி சாதனையானது மேற்கொள்கிறோம், அவ்வளோதான் விஷயம். சுப்பீரியர் இன்ஃபீரியர்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் சமாதி அனந்தம் நிர்விகல்பகம் என்ன, அனந்தம் நிர்விகல்பகம் சமாதி அனந்தா நிர்விகல்பகம் அனந்தா நிதித்தியாசனத்தா நிதித்தியாசனாத், நிதித்தியாசனத்தில் சமாதியானது ரொம்ப முக்கியமான விஷயத்தை கொடுக்கிறது. அது என்னங்கிறது வந்து சொல்ல போகிறோம். அப்போது என்ன ஆகிறது அப்படிங்கிறது வந்து 365 பார்க்கலாம். இதோட டியூன் கொஞ்சம் மாறும். நிர்விகல்பக சமாதி நாஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகம்யதே த்ருவம் நான்யதாச்சலதயா மனோகதே. பிரத்யயாந்தர விமிஸ்ருதம் பவே அப்போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரவண மனனத்தில் என்ன ஆகிறது, அங்கே என்ன ஆகாதது, நிதித்தியாசனத்தில் சமாதி அபியாசத்தில் முக்கியமாக சமாதி அபியாசத்தில் ஏற்படுறதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அப்போது ஸ்ரவணம் மனனம் இல்லையா, சிரவணத்தில் என்ன பண்ணுறோம், கிளாஸு கேட்குறோம், கேட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ப்ரிடாமினாக பெஸ்ட்டு வந்து நேரில் கேட்குறது. இப்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படி இருப்பதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தில் தொடர்ந்து இதை நம்ம ஈடுபடணுங்கிறதுக்காக டெம்பரரியாக ஆன்லைனில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் அப்படியே நேர்லேயே கேட்குற மாதிரி எனக்கு வந்து என்ன தொடர்ந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்டு வரீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
இதை விட பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நேரில் இல்லையா, எல்லாருக்கும் அது புரியுது. ஓகே, அப்போது நேரில் நம்ம பார்க்க கேட்கும்போது அந்த கேட்குற கிளாஸோடைய சப்தம், அந்த கிளாஸோடைய விஷயம் எல்லாமே எப்படி நம்ம உள்வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போது சாதாரணமாக என்ன ஆகிடுறது, பல விதமான விஷயங்களில் நம்ம ஈடுபட்டிருப்போம். என்ன, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரணும், இல்லை செவ்வாய்க்கிழமையோடு இன்னும் அடிஷ்னலாக ஒரு நாள் வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் போது காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு சாயந்தரம் அந்த ஒன் ஹவர் வந்து உட்காரும். இந்த ஒன் ஹவர் பண்ணுறதுக்கு ஃபுல் டே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி பிளான் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஃபுல் டே எப்படி இருக்கிறது நம்மளோட மைண்டு, உலகத்தில் பல விதமான ஆக்டிவிட்டீஸ் பல விதமான விஷயத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது இல்லையா, நேச்சுரல். ஓகே, தப்பு இல்லை. அப்போ என்ன ஆகிடுறது, இந்த கிளாஸ்ன்னு வரும்போது இது வந்து டைரெக்டாக நம்ம கிளாஸ் கேட்குறது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பர்சனலாக வீட்டில் உட்காந்துண்டு ஃப்ரீ டைமில் அல்லது இதுக்காக டைம் ஃப்ரீ பண்ணிட்டு இந்த கிளாஸை கேட்கணும், காத்தால மத்தியானம் சாயந்தரம் அப்படிங்கிறத நிறைய பேர் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா. அப்போ பண்ணும்போது அப்போ கூட என்ன ஆகிறது, நிறைய வேலைகளுக்கு நடுவில் நிறைய விஷயங்களுக்கு நடுவில் பல விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற விஷயத்தில் இந்த மனசை வந்து கிளாஸில் பொறுத்துறோம். புரியறதா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுறது, என்ன ஆகிடுறதுன்னா நேச்சுரலாக சிரவணமானது ஏற்படும் போது என்ன, அங்கே வந்து நேச்சுரலாக டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறது இல்லையா. ஒன் ஹவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோன்னா டைமை பார்க்குறதும் மொபைலை பார்க்குறதும் இந்த பக்கம் பார்க்குறதும் வேணுன்டெயின் பண்ணல நம்ம, நேச்சுரலாக அவ்வளோதான் ஹெல்ப் இருக்கிறது. சில பேருக்கு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஃபோக்கஸிங் கான்சன்ட்ரேஷன், சில பேருக்கு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும், சில பேருக்கு ஒரு நிமிஷமே போயிடும் இல்லையா. இது எல்லாமே மனசுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கிறது. இது நான் வேணுன்டேன்னு பண்ணுறேனா அப்படின்னா இல்லை, ஆனால் இதை பக்குவப்படுத்தி ஏகாகிரதப்படுத்துறதுக்கான வழிமுறை சக்தி அதுக்கான வில்லு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தான் இங்கே மேற்கொள்ளணும்னு சொல்லப்படுறது. சரி, அப்போது நிறைய விதமான கவன செதர்வு இல்லையா, கவனக்குறைவு இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, மனசு வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இல்லை இப்போ வந்து அடுத்தது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு தாட்டில் நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு கிளாஸ் இருக்குமான்னு தெரியலையே அப்படி இல்லை, நிறைய யோஜனைகள் இருக்கும் இல்லையா. அப்போது கிளாஸை கேட்கும்போதே பல விதமான யோஜனை வரும்போது நேச்சுரலாக என்ன ஆகிடுறதுன்னா என்ன, இந்த சொல்கிறக்கூடிய சப்தங்கள், இந்த வேதாந்த சிரவணம் என்ன, வேதாந்த சப்தங்கள் கிளாஸில் கேட்கக்கூடிய சப்தங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குது, எண்ணங்கள் ரூபமாக நான் ரிசீவ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஒரு சொல்ல சொன்னேன்னா உங்களுக்கு அது தெரியறதுன்னா அது தாட்டாக மாறி அதை நமக்கு புரியறது கரெக்டாக. அப்போது இந்த எண்ணங்களுடைய விஷயமானது அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கிறது அப்படின்னா மினிமமாக இருக்கும், குறைந்த பட்ச அளவுகள் தான் இருக்கும். அப்போது மகாவாக்கியம் ததுத்வமசி அப்படிங்கிற உபதேசம், நீ தான் எல்லாம் பரமேஸ்வரன், நீ தான் ஆத்ம சைத்தன்யம் நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவையான அளவுக்கு அந்த சமாதானம் சமாதி இல்லை என்றால் என்ன ஆகிடுறது, அந்த சிரவணம் என்ன நமக்கு புரியறதே தவிர ஆனால் அதோடைய ஆதிக்கம் அதோடைய இம்பேக்ட் அதோடைய பாதிப்பானது அவ்வளோவா இருக்கிறதில்ல. அதே மாதிரி மரணம் தான், பல விதமான விஷயத்தில் இருக்கும். என்ன, ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துன்னு இதை பற்றி நோட்ஸை பார்க்கறது இதை பற்றி கேட்குறது அப்படி சிந்திக்கிறது ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் நேச்சுரலாக மரணமும் கம்மியாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறதுனா சிரவணம் மரணத்தில் ஏற்படக்கூடிய இம்பேக்ட், இது எங்கே அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், மனசளவில் வாசனாமயமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் விபரீத பாவனாக்கு தீர்வு காண்ற அளவுக்கு இம்பேக்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா. அதனால் சுவாமி வித்யாரண்யர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜீவன் முக்தி விவேகா அப்படின்னு ஒரு கிரந்தம், அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருத்தோபாஸ்திகி அகிருத்தோபாஸ்திகி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறார். கிருத்தோபாஸ்திகினா யார், யார் கவன கொஞ்சம் கூட கவனத்தை செதற விடாமல் முழுமையாக அந்த ஒரு மணி நேரம் ஒரே விஷயத்தை கேட்டு சமாதானமாக இந்த சப்ஜெக்டை கேட்குறவன் சிந்திக்கக்கூடியவன், அவன் கிருத்தோபாஸ்தகா. அகிருத்தோபாஸ்தகானா பொதுவாக அப்படியே டிஸ்ட்ராக்டடாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்ன மைண்டில் வந்து என்ன வீட்டில் என்ன பண்ணணுங்கிற விஷயம், அடுத்தது டின்னர் என்ன சாப்பிட்ணுங்கிற விஷயம், காத்தால எப்படி போகணுங்கிற விஷயம்,
நடுவில் கோவில் வேறு திறந்துட்டா அப்படிங்கிற விஷயம், இது எல்லாம் எல்லாமே வரும் நமக்கு. சரி, அப்படிப்பட்டவெல்லாம் அக்ருதோ பாஸ்தா. சரியா, அப்போது என்ன ஆகிடுறது அப்படின்னா, அங்கே வந்து என்ன, அப்போது இங்கே ஸ்ரவண மன்னனமானது தொடர்ந்து இதில் வந்து கவனம் இல்லாமல், கவனம் செதற விடாமல் நம்ம கேட்கறதுனால நமக்கு அதிகமான இம்பேக்ட் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோம், சமாதி முறையை மேற்கொண்டோமே ஆனால் அங்கே கொஞ்சம் நிறைய செதற விட்டு அப்படி இப்படி கேட்டதுனால இந்த சமாதியில் என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் திறந்து எல்லா விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து இது ஒரே விஷயமாக சிந்தனை பண்ணி இதே தியானமாக தொடர்ந்து இருக்கும். அதனால் என்ன ஆகிடுறது, அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் இந்த அபியாச சமாதியில் அதே விஷயத்தை கொண்டு வருது. அதனால் அப்புறம் எப்படி இருக்க மனசு, மனசு முழுமையாக நமக்கு டோட்டலாக இருக்காங்க மனசு இல்லையா. மனசு எப்படி சமாதியில் என்ன பண்ணுறோம் எல்லாம் ஒன்று சொல்ல போகிறார் பின்னாடி. மனசு டோட்டலாகவும் காமாகவும் கம்ப்ளீட் நமக்கு மைண்ட் அவைலபிளாக இருக்குது, வேறு எங்கேயுமே அதோடைய கவனம் இல்லை, ஒரே விஷயத்தில் பொறுத்துவது தான் சமாதின்னு பார்த்தோம். அப்படி இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அறிந்து அடைந்த அறிவை கொண்டு வரது மூலியமாக வேதாந்த சப்தத்துடைய அர்த்தங்களை திரும்பி திரும்பி எண்ணி பார்ப்பதுனால என்ன ஆகிடுறது நமக்கு அப்படின்னா, அதே அகம் பிரம்மாஸ்மி, அகம் நித்யஹா, அகம் பூர்ணஹா, அகம் நிர்விகாரஹா அப்படிங்கிற விஷயங்களுடைய பாதிப்பானது பாசிட்டிவாக நமக்கு விபரீத பாவனாவை, அகங்கார மமக்காரத்தை முழுமையாக குறைத்து என்ன அதோடைய ஆதிக்கத்தையும் அதோடைய சிக்னிஃபிகன்ஸையும் முழுமையாக நீக்குகிறது. புரியறதா, சயின்ஸில் என்ன ட்ரை பண்ணுறா அப்படின்னா, சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஹிப்னோட்டைஸ் பண்ணுறா. அந்த ஹிப்னோட்டைஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகிடுறதுன்னா, மனசு வேறு எங்கேயும் வெளியில் போயிடாமல் ஒரே விஷயத்தில் கொஞ்சம் காமாக ஆகிடுறது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய டீச்சிங்கை சொல்கிறா, அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி முழுமையாக மனசு ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த மனசை வந்து காமாக இருக்கு சாந்தப்படுத்தி அதில் இந்த அறிவை கேட்குறதும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை ரிகலெக்ட் பண்ணுறது மூலியமாக அதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி அதே விஷயமாக தான் இங்கே சொல்கிறார், நிர்விகல்பக சமாதினா. நிர்விகல்பக சமாதினால் என்ன, எப்படி இந்த சமாதியில் ஆழமாக ஒரே விஷயத்தில் இந்த சத்வாசனா, இந்த சத்விஷத்தை திருப்பி திருப்பி கொண்டு வருது மூலியமாக. நிர்விகல்பக சமாதியில் என்னென்னு சொன்னேன், மனசானது ஒரே விஷயத்தில் பொறுத்த அளவுக்கான சக்தி இருக்கிறது, மனசானது ஒரே விஷயமாக தொடர்ந்து அதற்கு எந்த கவன சிதறவு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் அப்படிப்பட்ட மனசில் அகம் பிரம்மாஸ்மி இத்தி விருத்தி அப்படிங்கிற எண்ணமானது, அப்படிங்கிற அறிவானது திருப்பி திருப்பி நமக்கு இயல்பாக வர்றதுனால அதோடைய நல்ல விஷயம் என்னது அப்படின்னா, எல்லா விதமான விபரீத பாவனாவை நிவிருத்தி பண்ணுறது. அதனால் சமாதி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் என்னது, பிரம்ம தத்துவம் அவகம்யதே. அவகம்யத்தை அப்படின்னா பிரம்ம தத்துவம், என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம், பிரம்ம சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்தஸ்வரூபம், சைதன்யஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தை அவகம்யத்தை, அவகம்யத்தை அப்படின்னா அதில் ஈடுபாடு வைப்பது அல்லது அதை இன்வோக் பண்ணுறது, அதை திருப்பி திருப்பி கொண்டு வருது. பிரம்மாகார விருத்திகி, ஒரே பிரம்ம விஷயத்தை பற்றியே எண்ணங்களை, அதே விஷயமாக எண்ணங்களை வரவைத்து அதிலேயே பொருத்தி அது இயல்பாக ஏற்படுற அளவுக்கு, அல்லது அந்த சூக்ஷ்ம விருத்திங்கிறதும் பார்த்தோம். எப்படி த்ருவம், த்ருவம், த்ருவம் அப்படின்னா நிர்விகல்பக சமாதிக்கு அப்ஜெக்டிவ், த்ருவம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த மனசை அந்த விஷயத்துலேருந்து செதற விடாமல். அவகம்யத்தையே த்ருவம் அப்படின்னா அகண்டாகார விருத்திகி, அகண்டமாக ஒரே விஷயத்தில் அதே விஷயமாக எண்ணங்கள் வருது வந்து அகண்டாகாரம். அப்போது அப்படி அந்த சமாதியில் இருப்பதனால என்ன, ந அந்யதா மனோகதேகே சலதையா. அப்படி இருப்பதனால என்ன ஆகிடுறது, அகம் அம்மாவோட பாதிப்பு, அகம் அம்மாவோட ஆதிக்கம், அகங்கார மமக்கார அகம் எல்லா விதமான விபரீத பாவனையுடைய பாதிப்பு அந்த வாசனாமயமாக இருக்கக்கூடியதானது முழுமையாக நமக்கு நீங்கி விடுகிறது இல்லையா. ந அந்யதா, இந்த சமாதியை தவிர வேறு ஒரு விஷயம் வேறு ஒரு இடத்தில் அல்லது வேறு ஒரு முறை நமக்கு இருக்க முடியாது.
எதற்காக இந்த விபரீத பாவனா அல்லது பிரம்ம தத்துவம் அவகம்யதே அதோடைய எஃபெக்ட் அதோடைய நமக்கு பிரயோஜனம் அதிகமாக இருக்கிறதுக்கு சமாதியை தவிர வேற ஒரு அழகான விஷயம் அழகான மேன்மையான ஒரு சாதனையானது இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லையா சமாதி கால சமாதி காலத்தில் பிரம்ம அகம் அப்படின்னு முழுமையாக எதில் மனசு ப்ரீஆக்குபை பண்ணியிருக்கணும் மனசு எதில் ப்ரீஆக்குபை பண்ணியிருக்கணும் அகம் பிரம்ம அஸ்மி அதே விஷயத்தில் அதற்கு பிரம்ம தத்துவம் என்னது எப்படி பிரம்ம விஷயம் அதற்கும் அது நான் எப்படி ஆகிறது அப்படிங்கிறது என்னெல்லாம் விசாரம் பண்ணோமோ அதெல்லாம் என்ன ஓட்டங்களாக நம்ம அதை என்டர்டெயின் பண்ணுறோம் இல்லையா ஏன் அப்படின்னா மனோகதேகே சலதையா இல்லையா அப்போது மனசானது எப்படி இருக்கிறது ரொம்ப டைனமிக்காக இருக்கிறது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா சமாதி பலவத்ருடம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் மனசு இவ்வளோ சஞ்சலமாக ஒரு பிடிக்க முடியாத விஷயமாக இருக்கிறதே அது கிருஷ்ணா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அர்ஜுனன் கேட்ட மாதிரி மனசானது எப்படி இருக்குது ரொம்ப டைனமிக்காக இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை கொஞ்சம் நேரம் பொறுத்துறதுக்குள்ளே அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் ஃப்ராக்ஷன் செகண்டுக்குள்ளே மாறிடுறது இல்லையா அப்படி இந்த மனசு அப்படிப்பட்ட மனசில் சஞ்சலமான மனசில் என்ன அலைபாய்கின்ற மனசில் சிரவணமானது ஏற்படுறதுனால என்ன சவண மன்னனம் ஏற்படுறதுனால என்ன ஆகிடுறது அதோடைய எஃபெக்ட் வந்து விபரீத பாவனாவை நிவர்த்தி பண்ணுறாத அளவுக்கு இருக்கிறது அதனால் பிரத்யய அனந்தர விமிஷ்ருதம் பவேத் விமிஷ்ருதம் விமிஷ்ருதம் அப்படின்னா வேதாந்த எண்ணங்களுடைய சேர்ந்து ஆத்ம எண்ணங்களுடைய ஆத்ம விருத்தியோடு சேர்ந்து பல அனாத்ம விருத்தியானது மிக்ஸ் பண்ணி இருக்கிறது கேட்கும்போதே அதை சிந்தனை பண்ணும்போதே இல்லையா பிரத்யய பிரத்யயனா எண்ணங்கள் பிரத்யய அனந்தர பிரத்யயானந்தர விமிஷ்டம் எண்ணங்கள் எல்லா எண்ணங்களுக்கு நடுவில் இந்த வேதாந்த எண்ணங்களும் நமக்கு வருகிறது அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா சமாதி முறையை மேற்கொள்வது மூலியமாக சமாதி அபியாசம் நம்ம பண்ணுறது மூலியமாக என்னெல்லாம் இதர இதர அந்நிய எண்ணங்கள் நமக்கு மனசை இடம் பிடிக்கிறதோ மனசில் இடம் பிடிக்கிறதோ அதை என்ன பண்ணுறோம் டெலிபரேட்டாக இப்போ எதையும் யோசிக்க வேண்டாம் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் திறந்து என்ன தேவைப்பட்டால் ஒரு இடத்துல உக்காந்துண்டு இந்த விஷயத்தில் திருப்பி திருப்பி மனசை பொருத்தி இதிலேயே தியானம் பண்ணி ஒரு அந்த சமாதி முறையில் போய் இந்த சிரவண மனனத்தில் அடைந்த ஞானத்தை நம்ம எண்ணி பார்ப்பது மூலியமாக இதோடைய நல்ல பிரயோஜனம் நமக்கு இந்த விபரீத பாவனாவை நீக்குவதற்கான அல்லது ஞான நிஷ்டைக்கு இந்த பலன் நமக்கு மனசில் ஸ்பான்டேனியஸாக ஏற்படுறதுக்கான நல்ல முறையாக இருக்கிறது அதனால் என்ன இந்த சமாதி எக்ஸசைஸ் இந்த சமாதியோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறது அதனால் ஸ்ரவணாத் மனநாத் சதகுணாக மனநாத் நிதித்யாசனா லக்ஷகுணாக நிதித்யாசனாத் சமாதி அனந்த குணஹா அப்படிங்கிறத சொல்லி அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரீசனிங்கை நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகம்யதே த்ருவம் நான் அந்யதா சலதையா மனோகதேகே மனசுடைய வேகமானது பலதாக பல சஞ்சலமாக இருக்கிறது பிரத்யய அனந்தர அப்போ ஸ்ரவண மன்னனத்தில் இப்படிப்பட்ட மன ஸ்ரவண மன்னனம் பண்ணதுனால சமாதியானது அங்கே தேவையான அளவுக்கு இல்லாததுனால இந்த சமாதியை டெலிபரேட்டாக நம்ம பண்ணுறதுனால நமக்கு அதோடைய இம்பேக்டும் அதோடைய பிரயோஜனமும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹே சாதகா சமாதி நிதித்யாசனா குரு அப்படிங்கிறார் அடுத்தது என்னது 366 அத சமாதஸ்த்வயதேந்திரிய சன் நிரந்தரம் சாந்த மனாஃப் பிரதீச்சி வித்வம்சயத்வாந்தமனாத்ய வித்யா கிருதம் சதே கத்வ விலோகனேன அப்போது டோட்டல் லிசனிங்
இல்லையா டிஸ்ட்ராக்டட் லிசனிங் கிருத்தோபாஸ்திஹி அக்ருத்தோபாஸ்திஹி அப்போது ஷம தம உபரம ஷம தமன என்ன மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளிமுகமாக இல்லாமல் நமக்கு இந்த லட்சியம் இந்த சப்ஜெக்ட் அதில் தொடர்ந்து பொறுத்துறது அந்தரங்கமாக இருக்கிறது பகிர்முகமாக இருக்கக்கூடியது அந்தரங்கமாக ஆக்கிறது உபரமங்கிறது என்னது ஷமதம பண்ணினதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறது தக்க வைத்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்போ உபரமங்கிறது என்னது அப்படின்னா அசங்கா சந்நியாசி மனஹா அப்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று கூட அதில் ஈடுபடாமல் டோட்டலாக மனசு வந்து வெளி விஷயத்திலேருந்து துறந்த மனசாக இருக்கிறது அதற்கு பேர் உபரம மனஹா அப்போ நமக்கு என்ன ஆகிடுறது டோட்டல் மனசு வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கு சின்ன உதாரணம் கொடுக்கணுன்னா உபரமான்னு இல்லை அந்த மனசோடைய விஷயத்தை எக்ஸாம்பிளாக கொடுக்கணுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கும்போது ஒரு குழந்தைகள் பண்ணும்போது அவளுக்கு எப்படி இருக்கும் மனசு வந்து பல விஷயமான எண்ணங்களை யோசிக்காது அவளுக்கு அவ்வளோ டென்ஷன் கிடையாது எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இப்போ மனசு எப்படி இருக்கும் டோட்டலாக அவைலபிளாக இருக்கும் அந்த இடத்துல அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் எதை வந்து அவளுக்கு காட்டி கொடுத்தாலும் டக்குன்னு அப்படியே கிராஸ் பண்ணிப்பான் புரியுறதா அங்கே எப்படி நேச்சுரலாக அந்த குழந்தை அந்த மன ஸ்டேட்டில் வந்து இயல்பாக அங்கே டோட்டல் லிசனிங் அங்கே அவைலபிளாக இருக்குது ஏன்னா மனசு வந்து எல்லா விஷயத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்குது புரியுறதா அப்போது டோட்டல் அவைலபிள் மைண்டு உபரமஹா சந்நியாசி மனஹா அதுக்கப்புறம் எப்படி அப்படிப்பட்ட மனதில் என்ன ஆகிறது சமாதி ஆகிறது சமாதின்னா என்ன முழு மனசுடன் கேட்குறது டோட்டல் லிசனிங் மட்டும் இல்லை அது என்னது ஆழமாக வேறு எந்த எண்ணமும் வேறு எந்த சிந்தனையும் அதில் ஏற்படாமல் ஒரே விஷயமாக இருப்பது புரியுறதா ஒரே எண்ணங்களாக ஒரே எண்ணமாக இருக்கிறது சமாதி இல்லையா அப்படி என்ன ஒன்லி ஒரே ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணுவது இல்லையா அது வந்து அசங்கஹா அசங்க மனஹா சந்நியாசி மனஹா அப்போ உபரமஹா அதற்கு அதை தொடர்ந்து சமாதி அப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகிடுறது அப்படின்னா நமக்கு இந்த சமாதினால் அங்கே வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயங்கள் அதை திருப்பி திருப்பி நம்ம எண்ணி பார்க்கறது மூலியமாக அதை தியானித்து இருப்பதுனால நமக்கு அதிகமாக இருக்கிறது அத்தஹா அதனால் தேர்ஃபோர் சமாதஸ்துவ இந்த சமாதி விஷயத்தில் சமாதி விஷயங்கள் மேற்கொள்றதுனால உறவு உற்றார் உறவினர் மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் வேறு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா விஷயத்தையும் துறந்து இந்த சமாதியில் எப்படி இருக்க வேண்டும் யதீந்திரிய சன் யதீந்திரியனா என்ன எல்லா விஷயங்கள்லேருந்தும் எல்லா விஷயங்கள்லேருந்தும் மனசு இந்திரியங்கள் முக்கியமாக இந்திரியங்களை துறந்து வேறு எதுலேயும் ஈடுபடுத்தாமல் அதனால் என்ன சாந்த மனஹா மனசு எப்படி இருக்கிறது எல்லா விஷயத்தையும் துறந்து காமாக இருக்கிறது அப்படி ஷமதம இதை தான் சொல்ல போகிறார் இப்போ ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட மனசில் என்ன பிரதீச்சிஹி சமாதஸ்துவ பிரதீச்சிஹினா என்ன சுரீச்சி சுனீச்சி அப்படின்னா கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் பிரகலாதன் அது மாதிரி ஏதோ ஒரு பிரதீச்சின்னு ஒரு மகாராணியா அப்படின்னு இல்லை பிரதீச்சி அப்படின்னா பிரத்யங்கு சப்தத்திலேருந்து வருது பிரதீச்சி பிரதீச்சினா பிரத்யகாத்மா இது அர்த்தகா எது ஆத்ம சைத்தன்யமோ எதில் மனசு எதில் ஃபோக்கஸ் ஆகப்படுகிறது அகம் சாட்சி சைத்தன்யா அகம் பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா அது பிரத்யேகாத்மா அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற விஷயத்தில் சமாதி மேற்கொள்வது மூலியமாக அந்த சமாதி எப்படி இருக்கணும் இந்திரியம் மனசை அந்தர்முகமாக வைத்து சமாதி கொள்வது மூலியமாக அப்போ எப்படி இந்த சமாதி பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணணும் நிரந்தரம் நிரந்தரம் பிரதீச்சி சமாதஸ்துவ சாந்தமனஹா யதீந்திரியஹாசன் மனசு இந்திரியங்கள்லாம் எல்லா விஷயத்துலேருந்தும் தொடர்ந்து ஆத்ம சைத்தன்யம் அது அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான்கிற விஷயத்தில் முழுமையாக சமாதியடைந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுவது மூலியமாக ஆழமாக டீப் ரூட்டட் வேரோடு இருக்கக்கூடிய வேறாக அப்படியே மூலமாக இருக்கக்கூடிய அந்த அகங்கார மமக்காரமானது என்ன ஆகிடுறது அது நீங்கி விடுகிறது அதோடைய ஆதிக்கம் அதோடைய ஆளுமை மிகவும் குறைந்து விடுகிறது
இல்லையா அதனால என்ன ஆயிடுறது சத ஏகத்வம் விலோகனேன அப்போ அகம் பிரத்யேகாத்மா சைதன்யா அப்படினா சத் ஏகத்வம் எப்படிப்பட்ட பிரத்யேகாத்மா சத் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வரூபம் ஏகத்வம் அத்வைத ஸ்வரூபம் இருப்பது நான் மட்டுமே இந்த உலகம் எதெல்லாம் இதெல்லாம் உழுந்து கொண்டிருக்கிறேனோ என்ன எதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கறதோ அதெல்லாம் வெறுமனே நாம ரூபம் என்ன தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது விலோகனேன விலோகனேன அர்த்தம் அத எது என்னுடைய ஸ்வரூபமோ அத அப்ரிஷியேட் பண்றேன் எப்படி நான் எப்படி பட்டவன் பாரு அகம் பிரம்ம ஸ்வரூபம் நித்ய ஸ்வரூபம் நிர்விகால ஸ்வரூபம் அசங்க ஸ்வரூபம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக என்னிடத்தில் எல்லாம் வந்து எல்லாம் இருந்து எல்லாம் முடங்குகிறது அப்படிங்கிற ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து அசங்கோஸ்மி 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 புனஃப் புனஹ அப்படிங்கிற பாட்டு இருக்கு பிரம்மான பிரம்ம ஜானானந்தவல்லி அப்படின்னு என்னுடைய ஸ்வரூபம் அத்வைத ஸ்வரூபம் அப்படி பண்ணுவதனால அப்படிப்பட்ட என்ன தாட் ப்ராசஸை நம்ம வந்து சமாதியில் டெலிபரேட்டாக கொண்டு வந்து அதுவே எஃபர்ட்லெஸ்ஸாக ஆகிற அளவுக்கு பண்ணுறதுனால வித்வம்சயத் துவாந்தம் துவாந்தம் துனோதி சௌந்தரலேகரிலி சொல்கிறது துவாந்தம் துனோதி துவாந்தம் அப்படின்னு என்னது அந்தகாரம் அந்தகாரம்னா என்ன குறிக்கிறதுங்க சம்சாரத்தை குறிக்கிறது அல்லது விபரீத பாவனாவை குறிக்கிறது வித்வம்சயாத் அது எல்லாமே என்ன ஆகிறது துவம்சமாகிறது அது எல்லாமே நீக்கப்படுகிறது எது சம்சார பாவனாவை எது விபரீத பாவனாவை குறிக்கிறதோ அது எல்லாமே நீக்கப்படுகிறது இல்லையா அப்போது இந்த சம்சாரம் எப்படி இருக்கிறது எதனால் வந்தது அனாதி அவித்யா புரியுறதா அத்தஹா சமாதஸ்துவ யதேந்திரிய சன் நிரந்தர சாந்தமனாக பிரதீச்சி மனசு இந்திரியங்களை ஒடுக்கி சமாதியில் அகம் பிரத்யேகாத்மா என்னுடைய ஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் அத்வைதஸ்வரூபம் ஏகஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து மனதில் கொண்டு வந்து அதில் ஈடுபடுவது மூலியமாக அஜ்ஞான அவித்யா எது வந்து அறியாமைனால எந்த கல்பகாலத்திலிருந்து ஆரம்பமற்ற அவித்யா அஜ்ஞானம் அப்படிப்பட்ட அஜ்ஞான வாசனாவானது துவம்சம் செய்யப்படுகிறது அதனால் என்ன சமாதி குரு சமாதி அபியாசத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் 367 யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ பரிக்ரஹ நிராஷா ச நிரீஹா ச நித்யமேகாந்த ஷீலதா அப்போது இந்த சமாதி அபியாசத்திற்கு ஈடுபடுவதற்கு சரி நான் ஒத்துக்கிறேன் இதை நான் பண்ணுறேன் இல்லையா அதற்கு எப்படி இருக்க வேண்டும் அதற்கு எப்படி தயாரித்து கொள்ள வேண்டும் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் ரூல்ஸு எப்படி இருக்கணும் இல்லையா மனசு எப்படி இருக்கணும் இந்திரியம் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம கேட்போம் ஜென்ரலாக கேட்போம் இல்லையா அதை இங்கே சொல்கிறார் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்க எது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த சமாதி சமாதியாக இருக்கும் சமாதினா சமாதி தான் என்ன என்ன இப்படி சமாதி சமாதினே சொல்லி என்ன சமாதி ஆக்கிட வேல் போல இருக்கே அப்படின்னா உங்களுக்கு யோஜனை இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இங்கே என்ன கண்டிஷன் எது எந்த இந்த சமாதி அபியாசம் எப்போ எனக்கு வந்து அதிகமாக பிரயோஜனத்தை கொடுக்கும் அது எந்த பர்பஸ் இத்தனை நேரம் பாசமோ வித்வம்ச துவாந்தகா அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம் எனக்கு ஏற்படுறதுக்கு எப்படி இருக்க வேண்டும்னா 5 கண்டிஷன் கொடுக்குறார் யோகஸ்ய யோகம்னா இங்கே சமாதி நிர்விகல்பக சமாதி பிரதம துவாரம் அதில் முதன்மையாக அந்த சமாதிக்கு வரத்துக்கு முன்னாடி முதன்மையாக என்ன இருக்க வேண்டும் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அந்த அபியாசத்துக்கு வாங் நிரோதா வாங் நிரோதா வாங் நிரோதான் என்ன வாயப்பொத்து அப்படிங்கிறார் என்ன வாயப்பொத்துறது ஓவராக பேசாத பேசிக்கொண்டே இருக்காத மூக்க நுழைச்சி பேசிகிட்டே இருக்கியே இல்லையா அது நமக்கு நிறைய பேர் அனுபவம் நம்மக்கிட்ட நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பா எப்படியோ வச்சுக்கலாம் அது அப்போ என்ன அர்த்தம் வாங் நிரோதான ரெண்டு விஷயத்தை குறிக்கிறது ஒன்று வந்து பேச்சை குறிக்கிறது இல்லையா
இன்னொன்று என்ன குறிக்கிறது? டேஸ்ட்டை குறிக்கிறது, சாப்பாடு இல்லையா. ஜிதம் சதம் ஜிதே ரசே. அப்போது எப்படி எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாக்கு ருசியாக இருக்கும் இல்லையா. ருசி, ருசியும் குடிக்கிறது வாங் நிரோதகான்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் ஏற்படுறது. சாப்பிட்றதுக்கூடிய விஷயம், அதை கண்ட்ரோலில் நியமத்தை கொண்டு வரணும். பேசுகிற விஷயங்களில் நியமத்தை கொண்டு வரணும் இல்லையா. அதனால் அளவுடன் பேசணும். அடிக்கடி ராமாயணத்தில் வந்து ஸ்ரீமான் ஆஞ்சநேய சுவாமியை வந்து நம்ம அடிக்கடி இங்கே குறிப்பிடுவோம். என்னது? நவவியாக்கரண பண்டிதர், மகாஜ்ஞானி, தத்துவ ஜானி, என்ன ஞான நிஷ்டா. அவர் எப்படி எவ்வளோ தேவையோ ஒரு வார்த்தை அதிகமாகவும் ஒரு வார்த்தை குறைச்சலாகவும் பேச மாட்டார். அதற்கு பேர் வாங் நிரோதம். எவ்வளோ தேவையோ எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ மட்டுமே வாக்கை இது பண்ணணும். அதனால் என்ன ஆகும், எதுக்கு அது மாதிரி பண்ணணும், நான் தான் ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கேனே அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாக்கை கட்டுப்படுத்துகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங் விஷயத்தை நிரோதம் செய்கின்றோமோ என்ன ஆகிடுறது நமக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் மனசோடைய அவைலபிலிட்டியும் நமக்கு இருக்கிறது. ஜென்ரலாக பேச 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 மனசு அதிலேயே உழுண்டு போயிட்டே இருக்கும். அப்போ காஷியஸாக நம்ம நிரோதம் பண்ணுவது மூலியமாக மனசு இந்திரியங்களை நியந்திரம் பண்ணுறதுக்கான சக்தி நமக்கு ஏற்படுறது. அப்போது குவாலிட்டி டாக், குவாலிட்டி ஃபுட்டு, புரியுறதா? அது இதில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது? அபரிக்ரஹா. என்ன சொல்கிறார் பாருங்க, பிரதம துவாரம் வாங் நிரோதா, அதுக்கப்புறம் என்னது? அபரிக்ரஹா. அபரிக்ரஹான அபரிக்ரஹா, பரிக்ரஹான எல்லா விஷயத்தையும் பற்றுதல் அல்லது பொசசிவ்னஸ் இல்லையா. அது அதை ப்ரொசஸ் பண்ணுறது, இதை அடையிறது, அதை அடையிறது, இதை வச்சுக்கிறது, இதை பண்ணிக்கிறது, அதை பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய பொசஷன்ஸ் நமக்கு இருக்கும். நிறைய அடைந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் அடையணும், இன்னும் அதிகமாக அடையணும், இன்னும் இதை அடையலாமா, இதை அடைஞ்ச விஷயத்தை எப்படி தக்க வைத்துக்கலாம், இதை அடைந்த விஷயத்தில் எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்கலாம், இப்படி எல்லாமே இந்த பொசஷன்ஸ் அண்ட் பொசசிவ்னஸ் பலவிதமாக நமக்கு வெளிப்படும். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்னது? யோகம். அடைந்த விஷயத்தை தக்க வைக்கிறது க்ஷேமம், யோக க்ஷேமம். இதிலேயே மனசு உழுண்டு கொண்டிருந்ததுன்னா அகங்காரமும் மமக்காரமும் பூஸ்டோ பூஸ்ட் பூஸ்டோ பூஸ்ட் பூஸ்ட்மா. சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, சீக்ரெட் ஆஃப் மை சம்சாரா பூஸ்ட், அகங்காரா மமக்காரா பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் சரியா. அப்போது இதில் அபரிக்ரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரகஸ்தத்தில் இருந்து கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ எல்லா விஷயத்தையும் திறந்து எவ்வளோ தேவையோ, அத்தியாவசியமாக எது தேவையோ அதை மட்டும்தான் வைத்துன்னு இருக்கணுமே தவிர, இதை வேணும் அதை வேணும்னு எல்லா விஷயத்தையும் நம்மளை சுற்றி வைத்திருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் சந்யாசாஸ்திரமோ பெஸ்ட்டோ பெஸ்ட்டு, எல்லாத்தையும் விட்டுடலாம் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, எங்கேயுமே நமக்கு ஓனர்ஷிப்போ அட்டாச்மெண்ட்டோ இல்லாமல் வெறுமனே ட்ரஸ்டிஷிப்பு, இது இருக்குது யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். அப்படி இருந்ததுன்னா நேச்சுரலாக என்ன ஆகிடும், மனசு வந்து காமாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் சமாதிக்கு. அடுத்தது என்னது? நிராஷகா. நிராஷகானா நமக்கு இந்த வார்த்தை ஃபேமஸ் இல்லையா. நிராஷகா அப்படின்னா தப்பாக நினச்சிக்கும் இல்லையா. நிராஷகா அப்படின்னா ஆசையற்றவன், ஆசை இல்லாமல் இருப்பது. ஓ, எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா, எல்லா ஆசை எல்லா ஆசையும் எடுக்கணும்னா எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இங்கே நிராசகானா சரியாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன எது வந்து என்ன நிஷ்காமியமோ, எது வந்து நான் பைண்டிங் டிசைர்ஸோ. பைண்டிங் டிசைர்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா விதமான பைண்டிங் டிசைர்லேருந்து விடுபட்டவனாக இருக்கணும். எது நிஷ்காமகான்னு சொல்கிறோமோ, அல்லது ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசைப்படுற விஷயத்தின் மேல், அந்த ஆசைப்படுற அதுலேருந்து வரக்கூடிய பலனின் மேல் எந்த ராகமும் துவேஷமும் இருக்கக்கூடாது. புரியறதா? நிஷ்காமியஹா, நான் பைண்டிங் டிசைர்ஸ். வந்தால் வரட்டும் வரலனா போகட்டும். ராகத்வேஷம் இருந்து பைண்டிங் இருந்ததுன்னா ஆசையில் என்ன ஆகிடுறது, டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும்.
இதெல்லாமே மனசை பாதிக்கிறது. அதனால நிராஷஹா. நீங்கள் மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தேன்னா என்ன, ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தேன்னா என்ன, ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் பகவத்கீதாவில் எது நிஷ்காமிய கர்மான்னு சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது வேணும் அது வேணும், இதுதான் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே காமியார்த்த புத்தி. நமக்கு எப்படி நிஷ்காமியமாக இருக்கணும், ஏன்னா என்ன ஆகிறது, எப்படி நிஷ்காமியம் ஏற்படும், நம்மளுடைய கோலு அந்த விஷயத்தோடைய ரிசல்ட்டோ அங்கே ஏற்படக்கூடிய நிகழ்வோ கிடையாது. நம்மளுடைய கோலு மோக்ஷா நிஷ்டா இல்லையா, அதனால் நிராஷா. அதுக்கு என்ன பண்ணணும், நிரீஹாச்ச நிரீகம், ஈகா அப்படின்னா கர்மா ஆக்ஷன் இல்லையா, நிரீகா அப்படின்னா என்ன ஆகுது, எல்லா விதமான கர்மம் அதிலேருந்து எவ்வளோ முடியுமோ மேக்சிமம் அதிலேருந்து விடுபடுவது. சாவியை கொடுத்துடு, ஃப்ரீ ஆகிடும். எல்லா விதமான கர்மங்கள் எதெல்லாம் நிஷித்த கர்மாவோ கண்டிப்பாக அதெல்லாம் விட்டானோ, இங்கே சொல்லவே கூடாது நிஷித்த கர்மாலாம், காமிய கர்மாவும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த வாசனாலாம் இருக்கிறதுனால இங்கே சொல்லப்படுறது, மேக்சிமம் ஈடுபடுறது நித்திய நைமித்திக கர்மாவில் மட்டும் இருக்கணும், அதுலேயும் எந்த விதமான பற்றற்ற விஷயத்தில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கர்மத்தினால மனசு வந்து ப்ரீஆக்குப்பை ஆகிறது இல்லையா, அதுவும் நமக்கு இல்லாமல் இருக்கும். புரியறதா, எல்லாத்தையும் திறக்கிறது திறந்து இருக்கிறது மனசை வந்து ஒரே விஷயத்தில் பொருத்துறது, காம் மைண்டு கம்ப்ளீட் மைண்டுனால் இதெல்லாம் பண்ணணும். நிராஷா நிதீஹா, அப்புறம் என்ன, நித்தியம் ஏகாந்த ஷீலதா, எப்பெல்லாம் முடியுமோ எவ்வளோ முடியுமோ ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக என்னது, தனித்து இருப்பாயாக, உன் கூட நீ இருப்பாயாக. வீட்டில் எல்லோரும் வெளியில் போகிறாளா, போயிட்டு வாங்கோ சொல்லு, என்னை ஏன் கூட்டிகிட்டு போல, ரிட்டையர் ஆச்சுன்னா பெரிய போனஸ் அது நமக்கு, எதுக்கு, ஏகாந்த வாசத்துக்கு. ஏண்டா நான் ஒருத்தன் இருக்கேனே, என்னை கூப்பிட்டேலா என்னை கண்டுண்டேலா அப்படிலாம் பண்ணலைன்னா கொடுத்து வச்சுவான்னு அர்த்தம் இல்லையா. எவ்வளோக்கு எவ்வளோ நித்தியம் ஏகாந்த சீலத்தா, எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலராக நம்ம தனித்து இருந்து இந்த விஷயத்தில் விவிக்த தேச சேவித்வம்னு சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில். ஜனதி ஹரதி ஜன சம்ஸ்ருதி இல்லையா, எல்லா விஷயத்துலேருந்து திறந்து ஜனங்கள் கூட்டத்திலேருந்து தனித்து இப்படிலாம் சொல்கிறார். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, மனசு இயல்பாக எங்கே போய் ஒட்டின்ருக்குங்கிற மனசை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண முடியும். மனசை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மனசு கூட இருக்கணும் இல்லையா. அப்படி என்ன, இங்கே சமாதி முறையக்கு மனசை மேக்சிமம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இதெல்லாம் சொல்கிறது. அதனால் நித்தியம் ஏகாந்த ஷீலதா. அப்போது லோன்லினஸ் இல்லை, எது ஏகாந்த ஷீலதா, அலோன்னஸ், நான் என் கூட இருப்பது இல்லையா. அப்போது இந்த தனியாக விட்டோன்னா யோசிச்சு பாருங்களேன், கடந்த 10 கிளாஸில் சொன்ன எல்லா வார்த்தையும் அது இது அப்படியே ஞாபகம் வந்ததுன்னா 3 மணி நேரம் ஆகிடும் இல்லையா. அப்படி நம்ம மனசை வந்து இயல்பாக இந்த ஞான விஷயத்தில் அடைந்த ஞானத்தில் மேக்சிமம் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படி பண்ணுறதுக்கு ஏகாந்த ஷீலதா. அதற்கு முன்னாடி என்ன, நிறைய கர்மத்திலேருந்து விடுபட்டு ஃப்ரீ டைம் இருக்கணும். அதற்கு முன்னாடி என்ன, அந்த ஆசை இந்த ஆசை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை எப்படி அடையணும் அப்படிங்கிற நிராஷா, எல்லா விதமான என்ன ஆசைகள் காமியார்த்தம் இருக்கக்கூடாது. அதற்கு என்ன பண்ணணும், மேக்சிமம் இருக்கிறது எல்லாமே விட்டுருணும். அபரிக்கிரகா, அடை வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மியாக எதுவுமே இருக்காமல் இருக்கணும். அதற்கு முக்கியமாக எங்கே ஆரம்பிக்கிறது எல்லாம், பேச்சக்குறை வாயை கட்டுப்படுத்து அப்படிங்கிற ஸ்லோகம் 368. இதே விஷயத்த சொல்ல போகிறேன், ஏகாந்தஸ்திதிரிந்திரியோ பரமணே சம்ரோதேகரணம் ஷமேன விலயம் யாயாதஹம் வாசனா தேனானந்தரசானுபூதிரசலா ब्राह्मि सदा योगिनः तस्मात् चित्तनिरोधयेव सततम्
कार्य प्रत्यानुमुने प्रयत्नानुमुने சரி மீட்டர் அடுத்த வாட்டி ஒழுங்காக சொல்லிடலாம். அப்போது இந்த ஏன் இந்த அஞ்சு அஞ்சு விஷயம் என்னெல்லாம் அஞ்சு விஷயம் வாங் நிரோதா அபரிக்கிரகா நிராஷா நிரீகா அப்புறம் நித்திய ஏகாந்த ஷீலதா. இந்த அஞ்சு விஷயம் ஏன் அப்படி சொல்லணும், ஏன் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பார்த்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறது, ஏகாந்த ஸ்திதிஹி. ஏகாந்த ஸ்திதிஹி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தனித்து இருக்கோமோ இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தனித்து இருப்பதனால என்ன ஆகிடுறது, நமக்கு பலவிதமான சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் இதிலெல்லாம் தான் இந்திரிய விஷயமானது ஈடுபடுறது. அப்போது தனித்து இருந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறதுனால இல்லையா, அப்போ என்ன ஆகிடுறது, இந்த இந்திரிய விஷயங்கள்லேருந்து நேச்சுரலாக அது விட்ரா ஆகிறது. ஃபஸ்ட்டு இந்திரிய விஷயமானது விட்ராயலானது ஏற்படுறது, சரியா? அதனால் என்னது, இந்திரிய ஏகாந்த ஸ்திதிஹி இந்திரிய உபரமணே, இந்திரிய உபரமணே ஹேத்து பவந்தி. அதனால் என்னாகிறது, அப்போது தனித்து இருப்பதனால் மனம் இந்திரியங்கள் முக்கியமாக இந்திரியங்களுடைய விட்ராயலுக்கு அது காரணமாக இருக்கிறது. புரியறதா? அப்போது செக்ளூஷன் அல்லது கொஞ்சம் தனிமையில் இருப்பதனால் நமக்கு என்ன ஆகிறது, அந்த தனிமையே இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்புறம் என்னது, தமஹா சேதசா சம்ரோத காரணாத் இல்லையா, ஒன்று ஒன்றுத்துக்கும் காரணம் சொல்கிறார். அப்போது இப்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது மூலியமாக இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு இந்திரியங்களுடைய விஷயம் இருப்பதனால என்ன ஆகிடுறது நமக்கு அப்படின்னா, சேத்தசகா சேத்தசகானா மனக்கட்டுப்பாடு மன நியமம் மனோ நிகிரகா அந்த விஷயத்தில் நமக்கு நிரோதம் பண்ணுறதற்கும் மனசை வந்து ஈடுபடுத்தி காமா இருக்கிறதுக்கான விஷயமானது என்ன இருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கிறது. புரியுறதா? அப்போது என்ன, தமஹா சேதசா சம்ரம் சம்ரோத காரணா இல்லையா. அப்போது இந்திரியம் கட்டுப்பாடாகிறதுனால என்ன ஆகிடுறது, மனக்கட்டுப்பாடு ஏற்படுது. இப்போ இந்திரிய கட்டுப்பாடு இல்லைன்னா அல்லது இந்திரியம் வெளிமுகமாக இல்லாமல் அந்தரமுகமாக இருந்ததுன்னா என்ன என்ன ஆகிடுறது, நமக்கு மனசும் நமக்கு கட்டுப்படுறது. இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்திரியத்தினால் மனசு போய் மனசுனால் இந்திரியம் வெளிமுகமாக போயிடுறது. சம்ரோதா காரணா. அப்போது ஷமேன அகம் வாசனாயாயாத். புரியறதா? அதனால் என்ன ஆகிடுறது, மனம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு நான் சொல்கிறது என்ன அர்த்தம், பகிர்முகமாக இல்லாமல் அது அந்தர்முகமாக ஏற்படுறதுனால. இதெல்லாம் என்ன பார்த்துட்டுருக்கோம், சமாதி விஷயத்தில் இருக்கக்கூடிய இங்கே கட்டுப்பாடு, சமாதி விஷயங்களில் என்ன இருக்கணுமோ அது இருக்கிறது. ஷமேன அகம் வாசனா யாயாத். அப்போது அப்படிப்பட்ட குவைட் மைண்டு அகம் மம என்ன பண்ணுறது, அகம் மம வாசனாவை குறைக்கிறதுக்கும் வீக்கன் பண்ணுறதுக்கும் இருக்கிறது. இது லாஜிக்கலாக தானே இருக்குது, மனசு எவ்வளோக்கு எவ்வளோ வெளிமுகமாக இருக்கிறதோ அதற்கு இந்திரியம் உதவியாக இருக்குது. இந்திரியம் எவ்வளோக்கு எவ்வளோ வெளிமுகமாக போகிறதோ அது மனசு பின்னாடியே போகிறது. போகிறதுனால என்ன ஆகிடுறது, நேச்சுரலாக எது அகங்காரம் அமக்காரமானது நேச்சுரலாக பூஸ்ட் ஆகிறது. நம்மளுடைய லட்சியம் என்ன, இங்கே விபரீத பாவனாவை மேக்சிமம் குறைப்பது தான் லட்சியம். அப்போது அப்படிப்பட்ட ஷமேன அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தி அந்தர்முகமாகனால அகம் வாசனா யாயாத். யாயாத்னா என்னது, வீக்கன் பண்ணுறது அதை குறைக்கிறது. அது என்ன ஆகிறது, அதுவானது கட்டுப்படுத்தப்படுகிறது. புரியறதா? அப்போது அப்படி பண்ணுறதுனால அகம் மம புஷ்டி ஆகிறதுக்கு இது பெரிய புஷ்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது தடையாக இருக்கிறது. புரியறதா? அப்போது நேச்சுரலாக மென்டலி அகம் மம நரிஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால் என்ன, தேன ஆனந்த சானுபூதிஹி அச்சலாகா. தேன ஆனந்த, அதனால் அப்படிப்பட்ட சாந்தமான மனசில் என்ன
அகம் என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அந்த ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் தொடர்ந்து ஈடுபாடு ஏற்படுறதுக்கும் அதில் உழன்றிருக்கிறதுக்கும் அதில் டுவெல் பண்ணுறதுக்கும் அதே சிந்தனையாக சத்வாசனா சிந்தனா எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்திற்கு இப்படிப்பட்ட மனம் எதே சமதம உடைய மனம் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய ஸ்வரூபத்தை தொடர்ந்து அதை எண்ணி பார்க்கறதுக்கான விஷயமாக இருக்கிறது ந மிருத்யுர் ந சங்கா நமே ஜாதி பேதா என்ன ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படி அசங்கமாக என்னுடைய ஸ்வரூபம்னு மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கறதுக்கு ஆனந்த சானுபூதி அச்சலாகா அச்சலானா என்ன அச்சலா அப்படின்னா எப்படிப்பட்ட ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அசங்க ஸ்வரூபம் அப்படின்னா இங்கே ஏற்படுற நிகழ்வுனால எதனாலையும் இது பாதிக்கப்படாததாக இருக்கிறது எந்த அனாத்மா விஷயமும் என்ன பாதிக்கப்படலை எந்த என்ன அசங்க ஸ்வரூபம் எந்த விஷயமும் எப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டாலும் அந்த நிகழ்வில் அந்த சிட்டுவேஷன் நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேனே தவிர என்ன நான் எனக்கு இப்படி ஆயிடுதே ஏன் இப்படி ஆயிட்டேனேனா அந்த அகங்கார மமக்கார பாதிப்பானது எனக்கு கொஞ்சம் கூட இருக்காது அதனால் என்ன இப்படி வாங் நிரோதா இல்லையா வாங் நிரோதத்துக்கு அப்புறம் எவ்வளவோ சொல்கிறார் இல்லையா அப்படி ஏகாந்த சீலதா வாங் நிரோதா மன நிரோதா இந்திரிய நிரோதா இப்படி எல்லாம் சொல்லி எதனால் இது ஏற்படுறது பிராம்ஹி சதா யோகினஹா பிராம்ஹி எதனால் பிரம்மன் என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் தேன ஆனந்த சானுபூதி அச்சலா பிராம்ஹி அப்போது நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற நிஷ்டைக்கு இது மிகவும் அந்த யோகிக்கு எவன் இந்த சமாதி அபியாசத்தை மேற்கொண்டிருக்கிறானோ அந்த யோகியானவனுக்கு இது மிகவும் மிகவும் உபயோகப்படுகிறது இல்லையா தனிமையிலேயே இனிமை காண முடியுமா அப்படின்னு பாடினா இல்லையா அதுதான் இந்த அர்த்தம் அப்போது அப்படிப்பட்ட யோகி என்ன பண்ணுறான் சதா அகம் பிரம்மாஸ்மி அந்த தியானத்தில் இருப்பதுனால அகம் ஆனந்த ஸ்வரூபா அந்த விஷயத்திற்கு தொடர்ந்து இருப்பதுனால என்ன ஆயிடுறது அச்சலஹா அசங்கஹா அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தினால எல்லா விதமான அகங்கார மமக்கார விபரீத பாவனாவானது நிவர்த்தி ஆகிறது புரியறதா அப்போ தஸ்மாத் அதனால் தேர்ஃபோர் சித்த நிரோதே பிரயத்னா காரியா சததம் முனேஹே சததம் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எப்பெல்லாம் முடியுமோ என்னது சித்த நிரோத காரியா பிரயத்னா சித்த நிரோதனா இங்கே மனக்கட்டுப்பாடு இந்திரக்கட்டுப்பாடு சாதாரண விஷயம் இந்த சித்த நிரோதா அப்படின்னாக்க மனதை சமாதி ஸ்திதியில் என்ன சமாதி அபியாசத்தை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அதற்கு தொடர்ந்து அப்படி பண்ணுறவனே முனி அப்படி பண்ணினவன் அதை அடைந்தவன் முனிஹி அவனே முனிஹி எது முனிஹி எவன் இந்த சமாதி அபியாசத்தில் இருந்து ஞான நிஷ்டைக்கான மேற்கொள்கிறானோ எவனே யோகினா அவனே முனிஹி இது அர்த்தஹா அப்படிங்கிறத வந்து இங்கே அழகாக சொல்கிறாரு ஃபர்தராக என்ன சொல்கிறாருங்கிறது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேதாவஷ்யஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்